தமிழ்நாட்டு சூழலில் ஒருத்தர் திரையில் முகம் காட்டினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சின்ன திரையில்னு கூட சொல்லிக்கலாம். திரையில் முகம் காட்டி முகமறிந்த ஒரு நபராக இருந்தாலே போதும், அவங்க கிட்டத்தட்ட தெய்வ நிலைக்கு நம்ம ஜனங்களும் உயர்த்திடுறாங்க, அவங்களும் தங்களை பற்றி அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. இவ ஏதாவது பண்ணியிருப்பா, இல்லைன்னா எவ்வளோ பேர் நடமாடுறாங்க, இவ்வளோ போய் அவன் ஏன் சீண்டா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறது தமிழ்நாட்டில் தான் வந்துருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகப்படியான புகார்கள் போயிருந்துச்சு. என்னென்னா அஃபென்சிவாக போட்டானோ அதெல்லாம் அப்படியே வச்சுருக்க மாட்டாங்க. இது புகார் கொடுத்துச்சின்னு தெரிஞ்சவொடனே அடுத்த நிமிஷமே அது எல்லாத்தையும் அழிப்பான். ஆனால் அவனுக்கு என்ன தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அதிகபட்சமான தண்டனை தரப்பட வேண்டும், அது உடனடியாக தரப்பட வேண்டும். அதன் மூலமாக அவங்களும் அவங்க குடும்பமும் தலை நிமிர முடியாத அளவுக்கு சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அதாவதுங்க இந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு சினிமாவில் நடித்த ஒருத்தர், டிவியில் வந்தவர் ஒருத்தர், பிக்பாஸில் வந்தவர் அவரே பேசுகிறாரு அப்படின்னு அப்படியே சிலுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதில்லை. தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் டேனி மீதான பாலியல் சீண்டல் புகார் வந்து மிகப்பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இதை மாதிரி காலகட்டங்களில் டிஜிட்டல் வேர்ல்டில் பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி உறுதி செய்கிறது, இதை மாதிரியான சமயங்களில் பெண்கள் அதை எப்படி அணுகணும், இதை மாதிரியான சந்தேகங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு பதில் அளிக்கிறதுக்காக திரு முன்னாள் பெண் ஐபிஎஸ் திலகவதி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்டே பேசி தெளிவு பெறலாம் வாங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். மேம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பெண்கள் வந்து இந்த டேனி நடிகரோட விஷயத்துலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காரு. ஸோ இதை மாதிரி ஒரு விஷயத்தை பெண்கள் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இது வந்து சைபர் ஸ்டாக்கிங்னு சொல்லிட்டு இப்போ நேர தெருவில் நடந்து போகிற ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் தொடர்ந்து போகிறது, எதில் ஈவ் டீசிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரியாக இது வந்து சைபர் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய ஒரு சைபர் ஸ்டாக்கிங் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். இது வந்து தனியாக இந்த ஐடி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அந்த ஐடி ஆக்டில் கடுமையான செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த செக்ஷன் படி தண்டனைக்குரியது. அதுவும் அல்லாமலும் இந்தியன் பீனல் கோடில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோமோ அதே மாதிரியாக தான் இதையும் வந்து நம்ம எதிர்கொள்ளணும். அந்த அதே சட்ட விதிகளை தான் இதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தணும். அதாவது ஒரு பெண்ணு வந்து அவளுடைய விருப்பத்துக்கு விரோதமாக சீண்டல், அவளை தொடர்ந்து தொல்லை செய்தல், அப்புறம் பாலியல் நோக்கத்தோடு பேச்சு வளர்த்தல், பாலியல் நோக்கத்தோடு படங்களை காட்டுதல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க விளக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இவர் செஞ்சது குற்றமாக இருக்கும் பட்சத்தில் இவர் செஞ்சது கட்டாயமாக அதுக்குள்ளற நடவடிக்கைக்கு ஏற்றதாக இருக்கும். அந்த நடவடிக்கையை நம்ம அதன் மூலமாக எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டில் பெண்கள் ஃபேஸ் பண்ணும்போது அதை வந்து அவங்க எளிதாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்களா, அவங்க எப்படி மேம் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க? இல்லை, பொதுவாகவே நம்ம பெண்கள் மேலே ஒரு பெண்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா இப்படியான தவறுகளுக்கு அவங்க ஆட்படும் பொழுது உடனே என்ன செய்யணும், காவல்துறையினுடைய உதவியை அவங்க வந்து நாடணும். இல்லைனாக்கா தனியாக சில அமைப்புகள் கூட இருக்குது இதுக்கு வந்து உதவி செய்கிறதுக்குன்னுட்டு அந்த மாதிரியான அமைப்புகள் கிட்டேயாவது சொல்லணும். சிறந்தது வந்து காவல்துறை. அந்த அவங்க எந்த பகுதியில் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் ஒரு காவல் நிலையம் இருக்கும், அந்த காவல் நிலையத்துக்கு போய் சொல்லலாம். அந்த காவல் நிலையத்துக்கு போய் இது புகார் தருவதற்கு அவங்களுக்கு எதுவும் தயக்கங்கள் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இதெல்லாம் கலாச்சார ரீதியான சில கருத்துகள் இருக்குது காவல் நிலையத்துக்கு பெண்கள் போவது குறித்து. ஸோ அந்த மாதிரியாக ஏதாவது அவங்களுக்கு மனத்தடை இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் இந்த புகார் கொடுக்கலாம். அந்த புகாரை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு இப்போ தான் புதுசாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சைபர் கிரைம் விங் அப்படின்னு ஒன்று உண்டாக்கியிருக்காங்க. அந்த சைபர் கிரைம் விங்குக்கு கிட்டத்தட்ட எஸ்பி அளவுக்கு அனுபவமும் அதிகாரமும் உள்ள ஒரு ஏடிஎஸ்பி வந்து அதனுடைய பொறுப்பில் இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோம்னாக்க அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து விசாரிப்பார். இது வந்து அந்த ஐடி ஆக்ட் படி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி என்ன குற்றங்கள் இதில் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அவர் ஆய்வு செஞ்சுடுவார். செஞ்சுட்டு அதோடு சேர்ந்து ஐபிசி அஃபென்சஸும் கட்டாயமாக கவர் ஆகும். அதை ரெண்டையும் சேர்த்து எழுதி அவர் வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு திருப்பி அனுப்பிச்சு கேஸை போட்டு கேஸை விசாரித்து ஸ்ட்ராங் பண்ணி அவங்கள வந்து சம்மந்தப்பட்டவரை அரெஸ்ட் செஞ்சு நடவடிக்கை எடுப்பாங்க.
அதனால் உடனடியாக இந்த செய்தியை வந்து சொல்லணும். ஆனால் நம்ம பெண்கள் சொல்கிறதே கிடையாது. உடனே அவங்க வந்து தங்களுக்குள்ளரே வச்சு அதை வந்து மறுகுவாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்றத்தையும் ஒரு பெண் வெளியில் சொல்லும் பொழுது முதலாவதாக குற்றம் சாட்டப்படுபவள் அந்த பெண்ணாக தான் இருக்கா. உடனே என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியாதவங்க கூட, இவ ஏதாவது பண்ணியிருப்பா, இல்லைன்னா எவ்வளோ பேர் நடமாடுறாங்க, இவ்வளோ போய் அவன் சீண்டா, இவ ஏதாவது இடம் கொடுத்துருப்பா, இவ ஏதாவது லீடு கொடுத்துருப்பா, இவ எதாவது அவன் ஊக்குவித்திருப்பா, அது ஒரு பெரிய தேரி அது. ஸோ அது மாதிரியாக ஏதாவது சொல்லி அந்த பெண்களை தான் குற்றப்படுத்துவாங்க. இப்போ நிர்பயா கேஸு கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்படி நடந்துடுச்சே அப்படின்னு சொன்னவங்க பாதி இருந்தால், மிச்சம் பாதி பேர் இருக்கட்டுங்க, ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையோட இவளுக்கு என்னங்க தெருவில் வேலை, அந்நேரத்துக்கு இவ எதுக்குங்க டெல்லி தெற்குல சுற்றிக்கிட்டு இருந்தா, அப்படின்லாம் சுத்தனா இப்படி தான் எங்களை நடக்கும் அப்படின்னு பேசினவங்களும் பாதி பேர் இருக்கத்தான் செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்டிடியூடு நம்ம சமூகத்தில் இருக்கிறதுனால இந்த பெண்கள் வந்து இதை வந்து புகார் தருவதற்கு மிகவும் யோசிக்கிறார்கள். இப்போ லான்செட் ஆய்வு ஒன்று சொல்லுது, குற்றங்கள் எவ்வளோ நடக்குதோ அதில் வந்து ஒரே 1% குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், 1% குற்றங்கள் மட்டும்தான் பதிவு செய்யப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சையும் இந்த க்ரைம் அகெயின்ஸ்ட் இது டொமஸ்டிக் வயலன்ஸு, லா அகெயின்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸுன்றது சமீபத்தில் செயல்பாட்டுக்கு வந்த ஒரு சட்டம். இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வந்ததுக்கு பின்னால் 3 ஆண்டுகள் கழித்து இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் அனைத்து மாநிலங்கள்லேயும் இந்த இதை எப்படி பயன் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு ஆய்வை செஞ்சிச்சு நம்மளுடைய மத்திய அரசினுடைய நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறது தமிழ்நாட்டில் தான் வந்துருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகப்படியான புகார்கள் போயிருந்துச்சு, கிட்டத்தட்ட 400 அளவு போயிருந்துச்சு. உத்தரப்பிரதேஷ் மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஒன்றே ஒன்று கூட வரல. இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? கர்நாடகாவில் 4, இன்னும் வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஜார்க்கண்ட்லேயும் எங்கே இருந்து சிலது வந்துருச்சு, அவ்வளோதான். மற்ற மாநிலங்கள்லாம் வந்து புகாரே எதுவுமே வரல என்றால் அங்கெல்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸே இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு வன்முறை, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு வன்முறை அப்படின்னு சொல்லி சொன்னால், இதை வந்து நம்ம ஒரு குற்றமாக கருத முடியுமா? இதை ஒரு குற்றம்னு சொல்லிட்டு இப்போ புகார் கொடுத்துட்டோம்னா திருப்பி அந்த வீட்டில் வந்து எப்படி நம்ம வாழ்கிறது? இந்த மாதிரியான பல விஷயங்கள், இது வந்து ஒரு கலாச்சாரம். இது பழைய நாளில் ஒரு பழமொழி உண்டு, தன் பொண்டாட்டியை தான் அடிக்க தாசில்தார்கிட்டேயே சீட்டு வாங்கணும்னுவான். அதனால் பெண்டாட்டியை அடிக்கிறது அவனுடைய ஒரு உரிமை மாதிரியாக கணவன் நினைக்கவும், புருஷன் கையால் அடி வாங்கிறது ஒரு சுகம்னு பெண்கள் நினைக்கவுமான ஒரு மனப்பான்மை இங்கே வந்து உருவாக்கப்பட்டு இருந்தது இருக்குது. அது இன்னும் சொல்ல கிராமப்புறங்கள் எல்லாம் போனாக்க இன்றைக்கும் அது தான் நிலவுது. இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறதுனால பெண்கள் வந்து தங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல விஷயங்களை வெளிப்படுத்த யோசிக்கிறார்கள், தயங்குகிறார்கள், முன்வர மறுக்கிறார்கள், குற்றச்சாட்டுகளை சொல்கிறதே கிடையாது அவங்க. ஸோ மற்ற மாநிலங்களை விடையும் தமிழகத்தில் இருக்க பெண்கள் வந்து அதிக போல்டாகவும் விழிப்புணர்வோடும் இருக்காங்க. ஸோ அதை தான் அது காட்டியிருக்கு. ஆமாம், உண்மைதான் இருக்குது. ஆனால் அது போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்க, உறுதியாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் கூட பெண்களுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தெரியணும். எதெல்லாம் வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் வகுத்து வச்சுருக்குது அப்படின்றது அவன் சொல். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை நம்ம பேசணும். அதுலேயே வந்து அவன் என்ன சொல்கிறான், டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் இவன் வந்து அடித்து அவள் கை ஒடிச்சு காலை ஒடிச்சு ரத்த காயம் ஏற்படுத்தி அதெல்லாம் பண்ணாதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது கிடையாது. அது வந்து எமோஷ்னலாக இருக்கலாம், ஃபினான்ஷியலாக அவன் இருக்கலாம், அப்புறம் வேர்பல் அப்யூஸாக இருக்கலாம். அவளை வந்து ஒரு எமோஷ்னலாக அவளுடைய தன்மானத்தை சிதைச்சோ அவளுடைய சுயமரியாதையை சிதைச்சோ அப்படியாக அவளை வந்து பேசினாலையும், வார்த்தைகளால் அவளை காயப்படுத்தினாலும், இது எல்லாமே கூட டொமஸ்டிக் வயலன்ஸில் தான் வருது அப்படின்றதான் சட்டம். ஸோ இந்த மாதிரியாக சட்ட பாதுகாப்பு உங்களுக்கு எல்லா நிலைகள்லையும் இருக்குது அப்படின்றது நம்ம பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி சைபர் க்ரைம் கீழே, பெண்களுக்கு எதிரான சைபர் க்ரைம் கீழே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருமா? பொதுவாக சைபர் க்ரைம் அந்த ஐடி ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல வந்து அவங்க ஃபினான்ஷியல் டீலிங்ஸு அது இதை பற்றியெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 2 செக்ஷனில் தான் கவர் பண்ணுறாங்க. என்னெல்லாம் வந்து ஐபிஎஸ்சில் இருக்குதுங்களோ அதே தான், அதையே வந்து இது இதுலேயும் நீங்கள் செய்யலாம். அதாவது போர்னோகிராஃபியை காட்டுறது, அப்புறம் பெண்களுக்கு வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அவங்களுக்கு மெசேஜஸ் போடுறது, அப்புறம் அவங்கள பயமுறுத்துறது, அப்புறம் மோசமான படங்களை வந்து அவங்களுக்கு காட்டுறது,
தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, நேரங்கட்ட நேரத்தில் எல்லாம் மெசேஜ் அனுப்புறது, மெயில் அனுப்புறது, அந்த மாதிரியான தொல்லைகளை தொடர்ந்து இப்போ எப்படி நேரில் வந்து பின்தொடர்ந்து வந்து சேரானோ அதே வந்து இதுலேயும் செஞ்சுக்கிட்டே இருக்கான். இந்த மெசேஜ் கொடுக்குறதன் மூலமாகவும் மெயில் அனுப்புறதன் மூலமாகவும் இப்படி வந்து அவன் வந்து இந்த சைபர் ஸ்பேஸ்லேயும் வந்து அதையே தான் செய்கிறான், அந்த ஸ்டாக்கிங்கே தான் செய்கிறான். ஸோ அந்த மாதிரி அவன் செய்யக்கூடிய அவ்வளோ குற்றங்களுக்குமே நம்ம வந்து ஐபிசி செக்ஷன்ஸ் வச்சும் பனிஷ்மெண்ட்டை அவனுக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஒரு குற்றம் நடக்குது, அதை தொடர்ந்து ஒரு பெண் வந்து போலீஸ்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது பெண்கள் போலீஸ்களால் அலைக்கழிக்கப்படுவார்கள், அதுவும் ஒரு காரணம் பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது நீங்கள் எந்த அளவுக்கு உண்மை மேம்? அதாவதுங்க, இந்த அலைக்கழிக்கப்படுதல் அப்படின்றது என்னென்னா, அவங்கள வந்து நம்மளுடைய சட்டம் வந்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, ஒரு 100 குற்றவாளிகள் தப்பிவிடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய சட்டத்தினுடைய அடிநாதமான வாக்கியம் இதுதான். ஸோ இந்த இப்படி இருக்கிறதுனால குற்றம் நிகழ்ந்தது அப்படின்றது சந்தேகத்திற்கு அப்பால் நாம் வந்து நிரூபித்தாக வேண்டும். அப்போது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதுக்கு வந்து அதிகப்படியான விசாரணை தேவைப்படுது. ஸோ அந்த விசாரணைக்காக வந்து இந்த பெண்ணை கூப்பிடுறதோ இதனுடைய இதுக்கு இந்த அம்மா கையில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோனோ அல்லது லேப்டாப்போ ஐபோடோ எதன் மூலமாக இதுக்கு அந்த தகவல்கள்லாம் வந்தது செஞ்சது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து தரவுகளை எடுக்க வேண்டியிருக்குது, அது குறித்து பேச வேண்டியிருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாம் நினைக்கிறது மாதிரியாக அவன் வந்து அந்த அவன் என்னென்னா அஃபென்சிவாக போட்டானோ அதெல்லாம் அப்படியே வச்சுருக்க மாட்டான். இது புகார் கொடுத்துச்சின்னு தெரிஞ்சவொடனே அடுத்த நிமிஷம் அதை எல்லாத்தையும் அழிப்பான். ஆனால் அவனுக்கு என்ன தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். காவல்துறையில் வந்து அதை இவன் எதெல்லாம் அழித்தானோ அதை எல்லாத்தையும் திருப்பி நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. அதனால் இந்த பெண் கையில் இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சு தான் பண்ண முடியும். அப்புறம் இந்த மாதிரியான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு உண்டான அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் உள்ள அதிகாரிகள் வந்து அவ்வளோ அதிகம் கிடையாது, அது மிக குறைவானவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நேரம் இருக்கும்போது இப்போ எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் எலெக்ஷன் பின்னால் ஓடிட்டுருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதோ இல்லையோ அதுக்கடையில் இப்போ ஓட்டு எண்ணிக்கைக்கு பின்னால் ஓடணும், இது ரெண்டுத்துக்கும் இடையில் இப்போ கொரோனாவுக்கு பின்னால் ஓடிட்டுருக்குறாங்க. ஸோ இது மாதிரியாக அந்த ஓட்டங்களுக்கு இடையில் இந்த வழக்குகளையும் கவனிக்கணும்னு சொன்னால், இப்போ அந்த பெண்ணை விசாரணைக்கு வர சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த நேரம் பார்த்து இந்த கொரோனா பின்னால் ஓட வேண்டிய ஒரு டியூட்டியை அவங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ உடனே அங்கே ஓடிடுவாங்க. ஸோ இந்த பெண்ணை இன்னொரு நாளைக்கு வர சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. ஸோ அவங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் கொஞ்சம் அனுசரணையாக நடக்கணும். இது ஒரு அலைக்கழிப்பு அப்படின்ற வார்த்தையாக இது எடுத்துக்கொள்ளாமல் இது நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் நிற்கணும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி முழு தரவுகளையும் நீங்கள் ஆதாரங்களையும் தரலன்னு சொல்லி சொன்னாக்க ஒரே நிமிஷத்தில் இது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால், யார் மேலே நீங்கள் குற்றம் சுமத்துறீங்களோ அவங்க வந்து எவ்வளோ திறமைசாலியான வக்கீல்களை அதிகப்படியான பணம் கொடுத்து வச்சு இந்த கேஸை உடைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த அதையெல்லாம் எதிர்த்து இந்த கேஸ் நிற்கணுன்னாக்க காவல்துறையினர் அந்த கேஸை வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக போடணும். அந்த முயற்சியில் தான் அது வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி பேசுகிறது, கூப்பிடுறது, அவங்க கிட்ட தகவல்களை சேகரிக்கிறது, இதுக்காகலாம் வந்து ஒரு முறைக்கு மேலே அதிகமாக வர சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து தப்பாக நினச்சிக்காமல் இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு நீதியை நிலைநாட்டுறோம். இது நமக்கு தனிப்பட்ட முறையில் நேர்ந்த ஒரு துன்பம் கிடையாது, இது பல பெண்களுக்கு நேர்கிறது, நம்ம ஒரு முன் உதாரணமாக இதை நம்ம நிற்கிறோம் அப்படின்றது மாதிரியாக ஒரு போராளியாக தன்னை நினைத்து கொண்டு இந்த காவல் நிலையத்துக்கு போகிறத வந்து ஒரு கேவலமான செயலாக நினைக்கக்கூடாது. அதன் மூலமாக தான் நம்ம நீதி நிலைநாட்ட முடியும். ஏன்னா நீதிக்கான முதல் படி காவல்துறையிலிருந்து தான் புறப்படுது. ஸோ அதுக்காக நம்ம அதை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு அந்த பெண்கள் செயல்படணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, படங்கள்லாம் காட்டுறதை வந்து நம்ம உண்மைன்னு அப்படியே நம்புவோம். இப்போ கூட லூடோ படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணும் பையனும் போய் அவங்க கேஸ் கொடுக்க போவாங்க. அவங்க வந்து ஹோட்டலில் இருந்ததை வீடியோவாக எடுத்திருப்பாங்க கேமராவில். ஸோ அதை பற்றி கேஸ் கொடுக்க போகும்போது அந்த போலீஸ்காரர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னா, அந்த வீடியோவை அவரே வாங்கி ரசிக்கிற மாதிரி ஒரு அதில் சித்தரிப்பு இருக்கும். ஸோ இதை எப்படி இதை பார்க்குறவங்க தான் இப்படி தான் இருக்கு போல இருக்குது அப்படின்னு நம்புவாங்க. ஸோ அதை பற்றி உங்களை பார்வை என்ன மேம்? இப்போங்க கர்நாடகாவில் சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த சட்டசபைக்கு உள்ளே உக்காந்து இந்த மாதிரியான ஒரு வீடியோவை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு அமைச்சரோ ஒரு மெம்பரோ யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார், அது நம்ம கவனத்துக்கு வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மனித இயல்புகள், அதை வந்து அவன் ஒரு சாம்பிளாக தான்
காட்டுறான், ஒரு சுவாரஸ்யத்துக்காக அந்த மாதிரி காட்டுறான். எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வழக்குக்கு தேவையான தகவல்கள் அதில் என்ன இருக்குதுன்றதான் பார்க்கணும். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் கையில் கிடைக்கும்போது அதை வந்து ஒரு குற்றத்தை ப்ரூவ் பண்ணுற பார்வையில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத காவலர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம பயிற்றுவிக்கணும். கொஞ்சம் சிரமந்தான் அது, சிரமப்பட்டு பயிற்றுவிக்கணும். ஏன்னா மனிதனுடைய இயல்புன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறாரு இல்லைங்களா, நம்ம ஃப்ராய்ட் சொல்கிறாரு, மனிதனை இயக்குவது ரெண்டு தான், ஒன்று வந்து செக்ஸு, அடுத்தது பசின்றாரு. ஸோ அதனால் சுபாவமாகவே அந்த மாதிரி பள்ளத்தை நோக்கி போகும் வெள்ளம் போல் எண்ணம் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்றத கட்டுப்பாட்டின் மூலமாக மட்டும்தான், பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் நம்ம அதை வந்து செயலாக்கி காட்ட முடியும். ஸோ அந்த மாதிரியான பயிற்சிகள் நம்ம காவல்துறையினருக்கு தர வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் கொடுத்த பயிற்சிகளெல்லாம் ஒரு ரகம். இனிமேல் இந்த சைபர் அஃபென்சஸ் நிறைய வந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சியில் இதையெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ அதுதான் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம். கன்சென்சுவல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, கன்சென்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். மேம், அதை தாண்டி இப்போது இந்த டேனி ஆக்டரோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இது மாதிரி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தினவங்க எல்லாமே 18 வயசுக்கு கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோக்களை அனுப்ப சொல்கிறாங்க, இரவில் வந்து சாட் பண்ணியிருக்காரு, அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கடவுளுக்கு மனுஷன் பயப்படுறோமோ இல்லையோ, சிசிடிவி கேமராக்கும் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்க்கும் பயப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனால் எப்படி மேம் இப்படி பிஹேவ் பண்ண முடியுது, அவருடைய மனநிலை என்னவா மேம் இருந்திருக்கும்? இல்லை, இது வந்து அவருடைய வாழ்க்கையை தான் நம்ம பரிசீலித்து பார்க்கணும். ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பெரிய அடி வந்து அவருக்கு விழுந்திருக்கலாம். அவருக்கான ஒரு மகிழ்ச்சியை இந்த மாதிரியான விஷயங்களில் தேடும்படியான ஒரு எண்ணம் வந்து அவரை சில சமயங்களில் இப்படியான நபர்களை வந்து பரிசோதித்து பார்க்கும்பொழுது அவங்களையும் மீறியதாக, அதாவது சமயத்தில் அவங்களே கூட இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தங்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடும். ஆனால் அவங்களையும் அவங்களுடைய எண்ணத்தையே மீறி கூட அவங்க ஒரு கம்பல்ஷனுக்கு ஆட்பட்டு இந்த மாதிரி காரியங்களை அவங்க செய்வாங்க அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவருக்கு அந்த மாதிரி என்ன நேர்ந்ததுன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் எது எப்படி இருந்த பொழுதிலும் கூட இவர் வந்து இந்த எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, நம்ம தமிழ்நாட்டு சூழலில் ஒருத்தர் திரையில் முகம் காட்டினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சின்ன திரையில்னு கூட சொல்லிக்கலாம். திரையில் முகம் காட்டி முகமறிந்த ஒரு நபராக இருந்தாலே போதும், அவங்க கிட்டத்தட்ட தெய்வ நிலைக்கு நம்ம ஜனங்களும் உயர்த்திடுறாங்க. அவங்களும் தங்களை பற்றி அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. ஏதோ வான உலகத்துலேருந்து நேராக கீழே இறங்கி வந்த மாதிரி அவங்க எதையும் செய்யலான்ற மாதிரி அவங்க செய்யக்கூடிய எதையும் சாதாரண மக்கள் பொறுத்துக்கிட்டு தான் போவாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதை வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றது மாதிரியாகவும் நினைக்கும்படியான ஒரு மனநிலையில் தான் வந்து நம்மளுடைய இந்த உலகம் வந்து இயங்கிகிட்டு இருக்குது. இந்த திரையுலகமோ அல்லது நம்ம மக்கள் சமுதாயமோ அப்படி தான் இயங்கிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப துரதிருஷ்டமானது. ஆல் ஆர் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மையே இல்லை. இப்போ எம்ஜிஆர் காலத்தில் அப்படி இருந்தது, சிவாஜி காலத்தில் அப்படி இருந்ததுன்னா கூட அன்றைக்கி இருந்த லிட்ரஸி ரேட்டெல்லாம் வேறு. ஸோ அதனால் அப்படி இருந்ததுன்னு கூட நம்ம ஓரளவுக்கு சமாதானம் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, அன்னைக்கு சினிமா பார்த்த ஜனங்களுக்கு திரையில் வரக்கூடிய அந்த பிம்பத்துக்கும் அந்த பிம்பம் காட்டுகின்ற ஒரு இதுக்கும் அவர் வந்து ஒரு நேர்மை தவறாத காவல்துறை அதிகாரியாக, ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக, ஒரு 10 பேர் 100 பேர் வந்தால் கூட சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கிற சிலம்ப வீரனாக, இப்படியெல்லாம் தங்களை வந்து காட்டும் பொழுது உண்மையாகவே கூட அவர் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வெகுளியாக இருந்தாங்க நம்மளுடைய ஜனங்கள் அந்த காலத்தில். அப்படி பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு கல்வி முன்னேறி எல்லா சந்துகள்லேயும் வந்து பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம்ன்ற மாதிரியாக சந்து சந்தா கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துலேயும் ஜனங்கள் இப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த தைரியம் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் கொடுக்கக்கூடிய ஒரு துணிச்சல் தான் நீங்கள் சொல்கிற மாதிரியான நபர்களை இத்தகைய குற்றங்களை செய்கிறதுக்கு தைரியப்படுத்துது அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்தது, இப்படியான தவறுகளை செய்தவர்கள் எப்படியெல்லாம் தண்டனைக்கு ஆளானார்கள் அப்படின்றத நமது ஊடகங்கள் போதுமான அளவுக்கு வெளியில் சொல்கிறதில்ல. தவறு நடந்ததை வந்து பெரிய ஓலமிட்டு சொல்லுவாங்க, பெரிய கூக்குரல் கூச்சல் கேட்கும், இப்படியாக நடந்துருச்சு ஒரு பெண்ணுக்கு, இங்கே பாருங்கள் அயனாவரத்தில் ஒரு குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சத்தம் போட்டு. ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட அந்த 14 பேர் அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம் எப்படியெல்லாம் சிதைஞ்சு சின்ன பின்னமாகி
இவன் ஒருத்த செஞ்ச தவறுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய மனைவி அவனுடைய குழந்தைகள் இப்படி எல்லாருமே வந்து நடுத்தரவு வர்ற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஆகிடும். இப்படியான விஷயங்களை வந்து நமது பத்திரிகையாளர்கள் கவனம் செலுத்தலாம், அதையெல்லாம் வந்து சொல்லலாம், சொல்லி இதே நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்லாம். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அதிகபட்சமான தண்டனை தரப்பட வேண்டும், அது உடனடியாக தரப்பட வேண்டும். இதுவரைக்கும் நடந்ததில் இப்படியான கேஸில் கவனித்தா இந்த ஹாசினி கேஸ் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹாசினி கேஸ் ஒன்றுத்தில் தான் வந்து ஓரளவு சீக்கிரமாக அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாங்க. மற்றது என்னாச்சுன்னு தெரில. இப்போ அந்த அபிராமி குன்றத்தூர் அபிராமி பற்றி எல்லோரும் பேசினாங்க, இப்போ என்னாச்சுன்னு தெரில. அந்த அம்மா ஜெயிலில் இருக்கிறாங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். தன்னுடைய குழந்தைகளை தானே கொன்ற ஒரு பெண்ணு இப்போ அவங்க ஜெயிலில் இருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான குற்றங்களை செய்யக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான தண்டனை காத்திருக்கிறது. அதன் மூலமாக அவங்களும் அவங்க குடும்பமும் தலை நிமிர முடியாத அளவுக்கு சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்றத போதுமான அளவு சத்தம் போட்டு சொன்னாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு உரைக்கும்னு நினைக்கிறேன். மேம், இப்போ இந்த குற்றம் சாட்டுற பெண் மேலே ஒரு பார்வை வைக்கப்படுது, ஏன் இந்த பொண்ணு வந்து அந்த அவருக்கு வந்து ஹாய் சொன்னால் ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அவர் கூப்பிட்டா போய் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அங்கேயே கட் பண்ணுறது கரெக்டா, அப்படி இல்லை அந்த பொண்ணு ஹாய் சொன்னால் திரும்ப ஹாய் சொல்வதில் தவறில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அவங்களோட பார்வை என்ன? இல்லை, ஹாய் சொல்கிறதுல தவறில்லை, பட் அது எந்த நேரத்தில் சொல்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு போய் ஒருத்தன் ஹாய் சொன்னான்னாக்க அந்நேரத்துக்கு இது எதுக்கு உட்காந்துருந்து சொல்லுது, சொல்ல வேண்டாம் அப்படின்றது. ஆனால் அந்த குழந்தைக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம பள்ளிகள்லேயே இதெல்லாம் இப்போ அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவதுங்க, இந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு சினிமாவில் நடித்தவர் ஒருத்தர், டிவியில் வந்தவர் ஒருத்தர், பிக்பாஸில் வந்தவர் அவரே பேசுகிறாரு அப்படின்னு அப்படியே சிலுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதில்லை. ஏன்னா அடிப்படையில் அவரும் வந்து ஒரு ஆண். ஸோ இந்த விஷயத்தை வந்து அவர் தவறாக கூட பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம அந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்லணும். அதை வந்து மிக இளமையிலேயே அவங்களுடைய அந்த 10 பருவத்துலேயே அவங்களுக்கு நம்ம தெரிவிச்சிடணும். இது ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு நிலைமை தான். ஏன்னா அந்த வயதில் அந்த குழந்தைகள் வந்து தங்களுடைய குழந்தை பருவத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு வயது. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ரெண்டுத்தில் என்ன ப்ரையாரிட்டின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ப்ரையாரிட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது உலகத்தில் அப்படின்றத நம்ம சொல்லி அந்த மாதிரியான காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்றத அவங்க பெண்களுக்கும் சொல்லணும், ஆண்களுக்கும் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின்படி ஒரு 18 வயதை அடைகிற எந்த ஒரு பெண்ணும் 1/3 இத்தகைய சம்பவத்துக்கு, இத்தகைய ஒரு கொடுமைக்கு ஆளாகிறாள் அப்படின்னும், அதே மாதிரியாக சிறுவர்களில் 6 பேருக்கு 1 இதே மாதிரியான கொடுமையை அனுபவிக்கிறார்கள். சிறுவர்கள் இதற்கு விதிவிலக்கு இல்லை, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இதுக்கு விதிவிலக்கு இல்லை, எல்லாருமே இதை வந்து எதிர்கொள்கிறாங்க. ஸோ அதனால் இது திருப்பி அடிக்கணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு பெற்றோர் சப்போர்ட் பண்ணணும். இந்த செய்தியை வந்து உடனடியாக சொன்னால் அம்மா வந்து இதை எப்போ பழைய காலத்துலேருந்து இதே கதை தான், அம்மா அவன் என்னை முறைச்சி பார்க்குறான்னு சொன்னாலே போதும், அவன் எப்படி உனக்கு தெரியும், நீ ஏன் அவனை பார்த்த அந்த மாதிரி ஆரம்பிச்சுக்குவாங்க. அந்த ஆட்டிடியூட் வந்து மாறணும். ஓகே. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டில் பெண்கள் எப்படியெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு உங்களோட விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேடம்.